இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சீரியஸாவா? யா உங்களுக்கு தான். ரைட். நீங்க யாரு கொடுக்க சொன்னாங்களா? இல்ல இல்ல யாரும் இல்ல. எனக்கா தோணி நான் தான் கொண்டிருக்கேன். எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உங்க வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆயிருக்கேன். பார்த்துக்கோ, உங்களுக்கு ரோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. இல்லை நான் உங்களை என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு எனக்கு உங்க மேல. நான் வந்து பொண்ணுனாலே பயங்க உண்மையால. சிஸ்டர் நீங்க கேளுங்க. எத்தனை பேர் சிஸ்டர் சிஸ்டர் நீங்க? நான் ஃபீலிங் இருக்கு, உங்களை ப்ரப்போஸ் பண்றேன். சத்தியமா சொல்றேன், நான் வந்து ஒரு ஆன் ஸ்கிரீன் மட்டும் தான் அப்படி பேச வந்தார. ரியல் லைஃப்ல வந்து பேசுவேன், ஆனா வந்து லவ் வேணாம். புரியுதா? நீங்க வீடியோஸ்ல அத்தனை பேர்ட்ட அத்தனை பொண்ணுகள்ட்ட எல்லாம் பேசுறீங்க. இப்ப நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது இப்படி பேச எடுக்கிறாங்க. புரியுது, நீங்க கோபப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சீன் போடுறேன்னு நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப ஓவரா பேசிருக்கீங்க? அப்புறம் இப்படி வெயில் அடிக்குது, இதே எப்படி வெயில் அடிக்குது? அதைத்தான் நான் சொன்னேன், வசாம இருந்துட்டு ஒரு சாந்திரம் போல வந்துருக்கலாம்னு. ப்ரோ இப்படிதான் இப்போ ப்ரோ யாராவது வருவாங்க, வந்து அப்புறம் நம்ம எப்படி எடுக்கிறது? அவரங்க தந்துரு, அவன் அங்கே கேமரா வச்சிருக்கான். அவன் என்ன சொன்னா, அப்படியே அங்கே முன்னாடி வாடா, அன்னைக்கு உட்காந்துட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம், யாராவது அவர் அங்கேயா போவோம். அங்கே நான் அங்கே போய் எடுத்துட்டு வரேன். பூ இன்னைக்கு வந்து பூக்கார போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன். சரியா? நீங்கள் இங்கே இருக்க நவீன் ப்ரோ வரனாரு. அப்படியா? ஆமாம். அவர் ஏதோ மெமரி கார்டு ஏதோ விட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. அது வரை தனியாக இருக்குமா? வரணும் நானும் இருங்க ப்ரோ. ஒரே நிமிஷம், நவீன் ப்ரோ மட்டும் வராரு, அவரை கூட்டிட்டு வாங்க. அவர் அங்கே அந்த இடத்துல வரதுன்னா அப்புறம் வந்துட்டு அங்கிட்டு மட்டும் அலைஞ்சிட்டு இருப்பார். அவர் மட்டும் கூட்டு வாங்க, அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டாங்க. சரியா? சரி, வெயில் அடிக்குது. சரி, ரைட், ஓகே. நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ, வந்துடுங்க. என்ன, நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அவர் போயிட்டு அப்படியே ப்ரோ வாட்டர் பாட்டில் வாங்கி ஏதாவது சாப்பிட மட்டும் வாங்கிட்டாங்க. சரி, ரைட், ஓகே ப்ரோ. ஓகே டான், அப்போ நான் தூங்க போகிறேன். அவன் என்னைக்கு வந்து பார்த்துருங்க. ஆ சரி, ஓகே ப்ரோ. நீங்களா எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கு. சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியா? தேங்க் யூ. உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நன்றி, நன்றி, நன்றிங்க. நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்களா? இல்லைங்க, நீங்கள் தான் திடீர்னு வந்து சொல்கிறீங்க. என்ன? இல்லை, இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சீரியஸாவா? யா உங்களுக்கு தான். ரைட்டு. நீங்கள் யாரும் கொடுக்க சொன்னாங்களா? இல்லை இல்லை, யாரும் இல்லை. எனக்கா தோணி நான் தான் கொண்டிருக்கேன். எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகிருக்கேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நான் இங்கே இருக்கேன்னு எப்படி தெரியும்? அப்படியே இந்த வழியாக நான் வந்தேன். ஸோ உங்களை பார்த்த உடனே செம்ம ஒரு ஷாக் ஆகிட்டு எப்படியாவது மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இது கவிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. சரி, ரைட். ஆனால் ஏதோ எனக்கு ஏதோ நம்பர் மாதிரி தெரியலங்க. உண்மை நம்புங்க, அதான் இவ்வளோ சொல்கிறேன்னு. உண்மையாவா? ஆமாம். தேங்க்யூங்க. நீங்கள் அஞ்சே அவரை பார்த்தீங்களா? குரு அவரை பார்த்தீங்களா? அவர் அஞ்சு போனார். இல்லையே, நான் யாரையுமே பார்க்கல. யாருமே நான் என் கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருந்துச்சு. உங்களை பார்த்துருனே அப்படியே உங்களை பார்க்கணும்னு நான் வந்துட்டேன். அப்படியா? சரி, தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்யூ. நன்றி, தொடர்ந்து பாருங்கள் வீடியோஸ்லாம். ஆ, கண்டிப்பாக. சரி, அப்புறம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எதுவும் புதுசாக இருங்க, தழுந்து ஒரு பொண்ணு தானாக வந்து பேசுகிறீங்களா? அதான் பாருங்க, இனிமேல் உங்களுக்கு பாருங்கள் நிறையா இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. நன்றி, நன்றி, நன்றிங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் சாப்பிட்டீங்களா? இந்த இனிமேல் தான் ஷூட்டு, அவங்க ஷூட் போயிருக்காங்க. ஷூட் முடிச்சுட்டு சாப்பிட மாதிரி. தென் சொல்லுங்கள், நான் இவ்வளோ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறேன் உங்களை பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. பிடிச்சிருக்கு மீன்ஸ் புரியலங்க எனக்கு. பிடிச்சிருக்குன்னா? பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பிடிச்சிருக்கு உங்களை. அப்போ கன்ஃபார்மாக இது ஏதோ நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க. எதுவுமே பண்ணல, எனக்கு தோன்றதை நான் அப்படியே உங்களுக்கு இல்லை சொல்லுங்கள். ஆக்சுவலாக இல்லைங்க, வீடியோவில் வந்து நான் நார்மலாக வேறு மாதிரி பேசுகிறேன். அது வீடியோக்காக பேசுகிறது தாங்க. மற்றபடி நான் வந்து நார்மலாக இப்போ பாருங்க, நான் உங்கள்கிட்ட பேசவே எனக்கு தயக்கமாக இருக்கு. ஆனஸ்ட்லி அது ஓகே, நீங்கள் வீடியோக்காக பேசுறதெல்லாம் ஃபைன் தான். இருந்தாலும் அதை பார்த்து பிடிச்சி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. தேங்க்யூ தான், அது பிடிச்சிருக்கு. ஓகே, அது தேங்க்யூவா? நீங்கள் பிடிச்சிருக்கு, ஓகே தான். ஆனால் இல்லை, நான் உங்களை என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது எனக்கு உங்கள் மேலே. ஏங்க, இங்கே கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நான் வந்து எந்த பயம்ங்க, இது யாரும் இந்த பொண்ணு இது பண்ணால் பயம். அதனால் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து தானே சொல்கிறேன். ஏங்க பிடிச்சிருக்கு உங்களை? ஏன் உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையாக தான் சொல்ல. டவுட்டாகவே இருக்குங்க. இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உண்மையாவா? ஆமாம். இல்லைங்க சார், இல்லை புரியுதுங்க. நீ ஓகே, எனக்கு புரியுது. பட் எனக்கு வந்து பொண்ணுங்கனாலே பயங்க உண்மையாலே.
உண்மையா அம்பி தாங்க பூவெல்லாம் திருப்பி கொடுத்தா எப்படிங்க? நான் எனக்கிட்ட உங்களுக்கு வந்து லிட்டரலா ப்ரோபோஸ் பண்ற அளவுக்கு நான் வந்திருக்கேன் உங்களுக்கு. அதனால தான் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க கேளுங்க, நீங்களே ஒரு நல்ல அழகான பூ மாதிரி இருக்கீங்க. இந்த பூக்கு ஏத்த செடி இது கிடையாது, இது வந்து ஒரு முள்ளு செடி. இங்க வராதீங்க பூ பூக்காது. நீங்க டிசைட் பண்றீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை ப்ரோபோஸ் பண்ணேன். ஏங்க எனக்கு நம்பர் மாதிரி தெரியல. ப்ரோபோஸ் தான் பண்றேன், புரியுதா? ஏங்க உன்ன வேணா ப்ரோபோஸ் பண்றீங்களா? எனக்கு உண்மையா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க என்ன ஒண்ணுல நார்மலா வந்து பேசுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாத்தையுமே சிஸ்டர் இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன விட அழகாக சூப்பராக ஒரு பையன் நான் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புவேன். இங்கே கேளுங்க, நான் வந்து என்ன நியாயம் அது சொல்லுங்கள். இல்லைங்க, நான் என்னோடய கதையே வேறு. நான் வந்து வீடியோக்காக தான் இப்படி வந்து ஒரு இது தவிர இது பண்ணுறேன் தவிர எனக்கு வந்து எது வேறு அங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு உங்க மேல ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் உங்களை லவ் பண்றேன், அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்து பேசி உங்களுக்கு ஃபிளவர் எல்லாம் கொடுக்குறேன். ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது? சாரிங்க, எனக்கு வேணாம். எனக்கு இந்த நேரம் பார்த்து குரூப் போயிட்டாரு. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, இருக்குமா கொஞ்ச நேரம்? இப்போ இங்கே இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கீங்களா? எப்படி இந்த பார்க்கில் தான் வீடியோ பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்காகவே தான் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ. ஸோ புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம். எல்லா வீடியிலும் இதே பார்க்க தான், அப்போவே சொன்ன பார்க்க மாற்றணும்ன்ட்டு. இல்லை இல்லைங்க சிஸ்டர், நீங்கள் கேளுங்க. எத்தனை தடவை சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் நான் ஃபீலிங் இருக்கு, உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற நான் உங்களை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னடா திருப்பி திருப்பி சிஸ்டர் சிஸ்டர்னே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க உண்மையிலே எனக்கு வந்து சாரிங்க, எனக்கு வந்து உங்களை ஹேர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சாரி, ரொம்ப சாரி. எனக்கு வந்து பயமாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன் மட்டும் தான் அப்படி பேசுகிறேன் தவிர ரியல் லைஃப்பில் வந்து பேசுவேன். ஆனால் வந்து லவ் வேணாம், புரியுதா? ப்ளீஸ், நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நான் இவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குலாம் சொல்கிறேன். நீங்கள் வீடியோஸில் அத்தனை பேர்கிட்ட அத்தனை பொண்ணுகள்லாம் பேசுகிறீங்க, இப்போ நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது இப்படி பிளாக் எடுத்துக்கிறேன். ஏன் ஒன்றும் இல்லை, இந்த பூ வச்சுக்கோங்க, யாருக்காச்சும் கால் பண்ணுங்கள். என்னை உங்களை ஹேர்ட் பண்ண எனக்கு தெரில, எனக்கு சாரி. ஏன்னா இங்கே செம்ம அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு அழகாக செம்ம என்னோட செம்மையாக சூப்பராக உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சொல்ல தெரியுது. நல்லா இருக்கேன் அதெல்லாம் சொல்ல தெரியுது. நல்லா இருக்க பொண்ணு உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, அதுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க? ஐயோ இங்கே கேளுங்க, இதெல்லாம் இந்த அளவுக்கு என்ன பேசுகிறேன், நான் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைங்க. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூவை பிடிங்க, அந்த பூவை பிடிங்க. இந்த பூக்கே ஒரு பூ கொடுத்த பெருமையாக இருக்கட்டும். இந்த பூக்கு ஏற்ற மாதிரி வேற ஏதாவது செடி நல்ல இது வருங்க உங்களுக்கு. என்ன நீங்க இப்பலாம் பிஹேவ் பண்றீங்க? நான் இவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்ட பேசுறேன், நீங்க என்னடானா அப்படியே துரத்தி விடுறதுலயே குறியா இருக்கீங்க. என்ன எனக்கு புரியல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், இவ்வளவு இதுக்கு உங்களை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து பேசுறேன், நீங்க என்னன்னா இல்ல எனக்கு இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு தெரியல. ஏங்க சீரியஸா, இத்தனை நாள் வந்து நான் தான் இப்படி, இப்பதான் எனக்கு புரியுது. வேற யாராச்சும் வந்து இப்படி பேசினா என்னெல்லாமோ தோணும், இப்படிதான் பொண்ணுங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஐயோ சத்தியமா சொல்றேன், கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். சாரிங்க, ஒன்றும் இல்லை, நான் இப்போ கிளம்ப வேண்டியது இருக்கு, அங்கே ஷூட் போயிட்டு இருக்கு, நான் இப்போ அங்கே போகிறேன். இருங்க, எனக்கு புரியல, என்ன என்ன பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள்? எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசலாம்? நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றேன், உங்களுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? சாரிங்க, நான் அந்த ஒரு பொண்ணு எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, நான் ஷூட் அங்கே போயிட்டு இருக்கேன். வெயிட் வெயிட் வெயிட், என்ன இப்படிலாம் பேசாதீங்க எங்கிட்ட? என்ன நீங்கள் படி கிளம்பி போகிறேன் அப்படின்றீங்க? நான் சொல்கிறேன் வந்து அதாங்க இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. புரியுதா? அதனால தான் இவ்வளவு வந்து பேசுறேன் உங்ககிட்ட. நீங்க வந்து என் ப்ரோபோசல் கூட ரிஜெக்ட் பண்றீங்க. சாரி,
என்ன சாரி ஆனா நானும் பேசிட்டே இருக்கேன் புரியுது நீங்க கோபப்பட்டாலும் பரவாயில்ல நான் சீன் போடுறேன்னு நினைச்சுக்கோங்க தயவு செஞ்சு வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க புரியுது கொஞ்சம் சாரிங்க ஆனா அடிக்கிறது கொஞ்சம் நம்ம கோவத்தில் இருக்கேங்க நான் நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கேன் நான் வந்து இப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆ ப்ரோ சொல்லுங்கள் இல்லை ப்ரோ போகல ப்ரோ ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க அதான் நான் நீங்கள் தான் விளையாடுறீங்க நினச்சேன் சொல்லிட்டு பண்ணுறேன் நான் உண்மையாக தானே சொல்கிறேன் உங்ககிட்ட இல்லை ப்ரோ லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னு ப்ரோ இல்லை ப்ரோ அடிச்சிட்டாங்க ப்ரோ புரியுது என்னன்னா பழகலாம் பழகி அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம இது ஓகேங்க இருப்போம் கொஞ்சம் பழகி அதுக்கப்புறம் சாரிங்க நான் எதுவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசிட்டு சாரிங்க சாரிங்க நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக வேணால் இருக்கலாம் எனக்கு லவ் வந்து பயம்லாம் இருக்க முடியாதுனால இந்த பொண்ணாவது சொல்லுமா ஓகே பண்ணிட்டு போங்க ப்ரோ நீங்கள் அழகாக தானே ப்ரோ இருக்காங்க ப்ரோ நல்ல அழகாக தான் இருக்காங்க ஓகே பண்ணிட்டு போக வேண்டியது ஓகே சொல்லுங்க ப்ரோ பாருங்க உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீங்கள் தான் கேட்க மாட்டேன்றீங்க ஓகே பண்ணுங்க என் கிட்ட அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு சொல்லுங்க ஓகே சொல்லிட்டு வாங்க ப்ரோ எஞ்சி போவோம் சிரிக்காது ப்ரோ நீ சிரிக்கிறது பார்த்து பாருங்க அடிச்சிட்டாங்க ப்ரோ நான் அது வரை நம்பல ப்ரோ அடிச்சிருங்க ஓகே நம்ம வீடியோ ரைட் ஓகே
நம்ம தான் பிரேம் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் இங்க போனமே ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தூரத்துல வந்திருக்காங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ சூப்பர் மச் உங்க ஃப்ரெண்ட நான் பிரேங்க் பண்றேன் ஓகேங்களா கண்டிப்பா பண்ணலாம் அப்ப பொய்யாங்க எல்லாம் சும்மா சொல்றாங்க ஓகேங்க எல்லைட் இப்போ நான் என்ன ஒரு நிமிஷம் அந்த ஒரு டெடி பேர் மாதிரி இருக்கீங்களா ஆ தெரியும் ப்ரோ தெரியும் நான் பாத்துட்டேன் எல்லை திருஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் ஐயோ கடைசில ப்ரோ இந்த வீடியோ மட்டும் போட்டு சொல்லுங்க 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 ப்ரோ போட்டுலாம் பாய்ச்சாங்க ப்ரோ இந்த வீடியோ போட்டுக்கலாம் ப்ராப்ளம் இல்ல பாவம் இல்ல ப்ரோ எல்லை திருஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க நானா சொல்லணும் நீங்களே சொல்லுங்க எல்லை திருஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லை 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா பண்ணீங்க அண்ணா இவங்க பேர் என்ன சொன்னீங்க பூர்ணா பூர்ணா இனிமே பிராங்க்ஸ்டர் பூர்ணா தான் கூப்பிடுவாங்க பாருங்க உங்களை கண்டிப்பா இதே மாதிரி பண்ணுமா பண்ணுனா சமயம் பண்ணிடலாம் மத்தவங்க அடிக்கும் நம்மள அடிக்கும் ஆமா பண்ணலாம் பாருங்க என்னாச்சு